Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video lena anaivarkum enada manamarndha nandri. Video audio theliva theriyadha abindradha comment box la therivikkavum. Idhu dhaan neenga mudhal murai nama channel ku vandirkeenga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So daily CA நேத்து கொடுக்க முடியல, மன்னிக்கவும். இன்வெர்டருடைய ரிப்பேரிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு கூட வந்து இந்த கேமரா சில இஷ்யூஸ் இருந்தது, அதையும் சரி பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். பட் ஆனால் நீங்க சிஏ கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சூன் எல்லாமே சரியாயிடும், அதுக்கப்புறமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கிடைச்சா வி வில் பி டூயிங் ஈவன் மோர் videos, not an issue. Yes, anyway, any kind of discussion kulla poidalam. 17th current affairs, okay, and SBI PO result net vandhundathu, adha pass aana ella manavargalukkum ennudaiya vaazhthukal. And adha pass aaga thavarna manavargal varuthapada vendam, seriya? So adutha adutha exams ka nam vandu tayar paduthikinum, adhu dhaan namakku irukkakoodiya ore oru ena nariya per enna phone panni sir oru mark la poichu ivlo la poichu enakku mattum yen nadakkudhu abindra maari la nariya per sollirundanga. Yes, I can understand their pain. சில பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனா இன்டர்வியூல மார்க் போடல. நம்ம நிறைய நொந்து போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு, ஆனா என்ன சொல்றது, திருப்பி வின் பண்றதுக்கான காரணம் என்னவோ அதுதான் தேடி நம்ம போகணும். ஓகே, சோ டோன்ட் ஃபீல் பேட், கெட் அப் அண்ட் ரன் அகைன், ஓகே, அன்டில் யூ ரீச் யுவர் கோல். ஓகே, வித் திஸ் நோட், ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் தி அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இன் தி சர்ச் பாக்ஸ். யூ கேன் ஃபாலோ மை ப்ரொஃபைல் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளஸ் as well as special classes. It will be definitely helpful. And if you are interested in the plus subscription, please go for it, my dear friends. And don't forget to use our referral code, that is Talk and Mock, to get 10% discount on your fees. Nammude referral code Talk and Mock endra use panna maradradhinga. And why Unacademy? Unacademy is India's largest online platform for any competitive exams. Top educators ungalku classes edupanga, dedicated doubt clarification sessions ungalku irukum, real time interactions ungalku trainers kuda kadaiyum. Adu mattum illama ungalku PPT PDF practice ku kuduthuruvanga. And mock test, weekly quiz, mega quizzes உங்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாம் தான் டாப் எஜுகேட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். 17th of March, நாளையில இருந்து வந்து கோர்சஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சிஇடி அண்ட் எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்பிஐ எல்லா எக்ஸாம்ஸுக்குமான கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. இது எல்லாத்தையுமே நீங்க பாக்கணும்னா அன்அகாடமி பிளஸ்கே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, கோடு நரேஷ் 10 யூஸ் பண்ண மறந்துடாது, நரேஷ் 10 அல்லது டாக் அண்ட் மக்க வாட் எவர். Unacademy Compact every Sunday. Use the code and enroll. Okay. இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்குது. As usual, ஒன்று வந்து 7 மணிக்கு. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் 9 மணிக்கும் மாக் டெஸ்ட் 7 மணிக்கும் இருக்கும். இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, 7 மணிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் 9 மணிக்கு வந்து மாக் டெஸ்ட்டும் இருக்கு, மறக்காம வந்துருங்க. இது ரெண்டுத்துக்குமான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் நேற்று ஒரு நாள் சே இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நேஷனல் வேக்சினேஷன் டே. ஸோ வேக்சினேஷன் டே தேசிய அளவில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்சர்வ்ட் ஆன் March 16th, March 16 தான் நேஷனல் வேக்சினேஷன் டே. எதற்காக இந்த தினத்தை வந்து நேஷனல் வேக்சினேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இன்னொரு நேஷனல் இம்யூனைசேஷன் டேவாகவும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. March 16 to convey the importance of vaccinations to the entire nation. So நாட்டிற்கு வந்து வேக்சினேஷன் உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற சொல்வதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுது. அதுவும் இந்த தினம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், அதற்கான வேக்சினேஷன்ஸ் நம்ம தரப்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதுல நிறைய வதந்திகள் அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசாணம் தொடர்ந்து அதை பயன்படுத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நேரத்தில் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்வது ஓகே, ஸோ டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மக்களுக்கு போய் சேரும் நம்பலாம். So same day, first dose of oral polio vaccine was given in India in 1995. போலியோக்கான சொட்டு மருந்து முதல் வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டது March 16 தான். அதனால தான் என்ன பண்றாங்க, அந்த தினத்தையே வந்து நேஷனல் வேக்சினேஷன் டேவா வந்து இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆபிச்சுரி நியூஸ் என்னன்றதை பார்த்துடலாமா. விருதுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்கியிருக்காரு. 95 ஆகுது இவர் வந்து. கோவால 1926 பிறந்திருக்கிறாரு. அண்ட் இவர் சர்வ்ட் ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் கோவா காலேஜ் ஆஃப் ஆர்ட். அந்த கல்லூரிக்கு வந்து பிரின்சிபலாகவும் இருந்திருக்கிறாரு. அவர் உயிரிழந்தது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எனிவே,
அடுத்ததா கதகளி மாஸ்ட்ரோ அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி குரு செமஞ்சேரி பாசஸ் அவே அட் 105 105 வயசு எனிவே ஸோ கதகளி டான்சர் அண்ட் பத்மஸ்ரீ விருது பெற்ற செம்மஞ்சேரி குரு செம்மஞ்சேரி அவங்களும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைக் டெபியூ பர்ஃபார்மன்ஸ் அட் கீழ்பயூர் குனியில் பரணவேந்திரா டெம்பிள் 1930லேருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹி ஃபவுண்டட் பாரதிய நாட்டிய கலையலயம் ஓகே 1945ல் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் இன் நார்த் கேரளா அதுதான் முதல் டான்ஸ் ஸ்கூல் ஓகே அவங்க இப்போ நம்ம கூட இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நேற்று வந்து இந்தியா தோத்துச்சா ஜெயிச்சான்னு கூட நான் பார்க்கல ஐ திங்க் தோத்துருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வேர்ல்ட் கிளாஸ் விண்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இன் செட்அப் இன் குல்மர்க் குல்மர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் ஸ்போர்ட்டுக்கான ஒரு அகாடமியை வந்து தொடங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நார்த்தன் ரீஜன்ல அதுவும் இந்த ஹிமாலயாஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி பெய்யக்கூடிய ஒரு இடங்கள் தான் இல்லையா அங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா விண்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அது உலக தரத்துல வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அகாடமியை வந்து பண்ண போறாங்க எங்க குல்மர்க்ல ஓகே சோ இன் அடிஷன் டு தட் 100 ஸ்மால் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் அண்டர் கேலோ இந்தியா மிஷன் அக்ராஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உட் பி செட் அப் பை த கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது சோ வேர்ல்ட் கிளாஸ் சென்டர்ஸ் வந்து அகாடமிஸ் வந்து செட்டப் பண்ண போகுது அதன் மூலயமா நான் நம்மளுடைய இளைஞர் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் உலக தரம் வாய்ந்த என்ன சொல்றது அந்த பயிற்சி மையங்கள்ல பயிற்சி எடுத்துப்பாங்க அதனால நிறைய வெற்றிகள் அவங்களால குவிக்க முடியும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது எனிவே ஃபைன் அடுத்ததா பவானி தேவி இந்த வால் சண்டைன்னு சொல்லுவாங்களே குட்டி கொண்டு ஒரு வால் ஒன்று இருக்கும் இல்லையா ஃபென்சர் ஃபென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபென்சர் டு குவாலிஃபை ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு முதல் முதல்ல குவாலிஃபை ஆன ஒரே பெண்மணி பவானி தேவி தான் பாராட்டுக்கள் அவங்களுக்கு தமிழ்நாடு சதல்வதா ஆனந்த பவானி தேவி அதுல இன்னும் சிறப்பு என்னன்னா அவங்க தமிழ்நாடை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் எவர் ஃபென்சர் ஃப்ரம் இந்தியா டு குவாலிஃபை ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்த ஃபென்சிங்ல முதல் முதல குவாலிஃபை ஆனது இவங்க தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அட்ஜஸ்டட் அபிஷியல் ரேங்கிங் ஏஓஆர் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க எனிவே ஃபைன் தட்ஸ் சோ கிரேட் 45th ரேங்க்ல இருக்கிறாங்க டிஃபென்ஸ் என்னன்னு பாத்திரலாம் INS Jalashwa reaches Comoros to deliver 1000 tons of rice ஒண்ணுமே இல்ல மக்களே INS Jalashwa-ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆம்பிபியன் ஷிப்னே சொல்லணும் ஆம்பிபியன் அப்படின்னா இரு இரு என்ன சொல்றது இப்ப கடல் மட்டும் நிலம் வாழும் மிருகங்களை நம்ம ஆம்பிபியன் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இது வந்து நீர்மூழ்கியாவும் பயன்படுத்தப்படும் அண்ட் மேலேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சோ இந்த லார்ஜஸ்ட் நேவல் ஷிப் எங்க அமைச்சிருக்காங்கன்னு ஒரு ஐலாண்டுக்கு அமைச்சிருக்காங்க எதுக்குன்னா ஒரு 1000 கிலோ அரிசி கொடுக்கறதுக்கு இது எதுக்காக நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி என்ன பண்ணாருன்னா சாகர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாரு சாகர் 4 அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் எல்லா ஐலண்ட்ஸையும் வந்து பாத்துக்கணும் அதுங்க எல்லாருமே ஒரு சஸ்டைனபிள் வளர்ச்சி அவங்க எல்லாருக்குமே இது பண்ணணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில 1000 கிலோ அரிசி இப்ப நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 2 தடவை வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு அந்த நாடோட பேர் என்னன்னு பாத்துங்க போர்ட் அஞ்சுவன் இன் கோமோரோஸ் கோமோரோஸ் டு டெலிவர் 1000 டன்ஸ் ஓகே இப்ப இங்கிலீஷ் எழுதிக்கிறதுல வந்து சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அதுலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஓகே பட் நியூஸ் இஸ் வென் இட் கம்ஸ் நியூஸ் வி கேன் எக்ஸ்பிளைன் திங்ஸ் ஓகேவா எஸ் தோஹிர் துல்காமல் இன் அ செரமனி ஃபாரின் மினிஸ்டர் அவர் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு கப்பல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு ஓகே ஓகே அடுத்து போயிடலாம் நோட்டிபிகேஷன் வரலையே நோட்டிபிகேஷன் வரலையா என்னதான் ஒன்றும் புரியல அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ் WEF ஹானஸ் ரினியூ பவர் நேம்ட் ஆஸ் குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க் ரினியூ பவர் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து WEF வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அவங்களை கௌரவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படி என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம் வாங்க ரினியூ பவர் ஹாஸ் பீன் நேம்டு டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ஸ் குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிருக்காங்க விச் ரெகனைசஸ் கம்பெனிஸ் யூசிங் நியூ டெக்னாலஜி நிறைய புது புது டெக்னாலஜிகள் டு அச்சீவ் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் சரியா அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து கம்யூனிட்டி சப்போர்ட்டிவ் ப்ராஃபிட்டபிள் க்ரோத் கம்பெனி செல்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரினியூ பவர் பத்தின ஒரு சின்ன ஒரு சுருக்கமான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இது இந்தியாவை சேர்ந்த ஒரு ரினியூபிள் எனர்ஜி கம்பெனி இதோட அசெட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 GW வித் அரௌண்ட் 5 GW ஆபரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எஸ் தட்ஸ் இட் இப்போ WEF என்ன பண்ணிருக்குது நம்மளுடைய ரினியூபிள் ரீநியூ பவரை வந்து குளோபல் லைட்டஸ் நெட்வொர்க் என்ன சொல்றது கௌரவிச்சிருக்கு அவ்வளவுதான் விஷயம் பேங்கிங் அண்ட் எக்கானமி நிறைய விஷயங்கள் இருக்கு வரலையா ஏன் வரலன்னு தெரியலையே
கடுப்பா இருக்கு மகளே. பிப்ரவரி WPI இன்ஃப்ளேஷன் ரைசஸ் டு 4.17%. ஓகே, ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா உங்களுக்கு தெரியும், பண வீக்கம், விலை ஏற்றம், மக்களால் வந்து ஒரு பொருளை வாங்க முடியாம போறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள். பேங்கிங்ல நீங்க இன்ஃப்ளேஷன் என்னன்றத பத்தி தெளிவா படிச்சிருப்பீங்க. இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹோல்சேல் பிரைஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல உச்சத்தை தொட்டிருக்கு, 4.17% வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே சாரி, 27 மாசம், கடந்த 27 மாசங்களை விட இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி டேட்டா ரிலீசஸ் ஷோட் அப் WPI rose mainly due to எதனால வந்து இந்த அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த ஃபியூல் பிரைஸ் அதிகமானதுனாலயும், ஃபுட் பிரைஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் குட் பிரைசஸ் இதெல்லாம் அதிகமாச்சு. ஃபியூல் பிரைஸ் அதிகமாச்சுனாலே, இப்போ ஃபியூல், இப்போ லாரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடங்கள் விட்டு இன்னொரு இடங்களுக்கு எடுத்துட்டு வருது. இப்போ காய்கறி வந்து இப்ப எடுத்துட்டு வரணும் இல்லையா, அப்போ பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா அந்த லாரிக்கு காசு அதிகமா கொடுக்கணும். அப்போ லாரிக்கு அதிகமா காசு கொடுக்கணும்னா அவர் அந்த பொருளை விலையை அதிகமா தான் வச்சு விற்பாரு இல்லையா. ஒரு பெட்ரோல் ஏறதுன்னா பெட்ரோல் தானே ஏறிட்டு போகுது அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்களுடைய விலையை வந்து பாதிக்கும் அப்படின்றதுல மாட்டு கருத்து கிடையாது. அதுல முக்கியமானது இந்த பெட்ரோல். ஓகே, ஏன்னா வண்டிகள் எல்லாம் வந்து அதிகமா சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதனால எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். ஓகே, எஸ். எனிவே அண்ட் என்னன்னா, ஆமா விலை ஏறிட்டு தான் போவோம், பின்னா குறைஞ்சுக்கிட்டேவா இருக்கும். நீ வந்து அப்ப வந்து அவ்வளவு சம்பளம் வாங்கின, விலை ஏறணும் சரி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, விலை எப்படியா இருந்தாலும் ஏறிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு கமர்கிட்டோட விலை 4 தான், இன்னைக்கு 2 ரூபாய் விக்குது ரைட்டா. விலை ஏறலாம், தப்பு கிடையாது. அதற்கேத்த ஊதியமும் ஏறிச்சு, நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பும் உயர்ந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி டைம் ஆகுதுன்றது சும்மா ஏற்றக்கூடாது, அதோட வர்த்தனவோ அதுதான் இல்லையா. சோ அந்த வர்த்தம் மட்டும் ஏத்தனா போதும், தேவையில்லாம வந்து ஏத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அதுதான் ஒரே பிரச்சனையா பார்க்கப்படுது. எனிவே, சோ கவர்மெண்ட் டு செல் 16.12% ஸ்டேக் இன் டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட். என்ன சார் கவர்மெண்ட் போய் டாடா கம்யூனிகேஷன் விற்கிதா அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட்ல கவர்மெண்ட் வந்து சில ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க, ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஷேர்ஸ்ல ஒரு பகுதி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, OFS அப்படின்ற முறையில ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி பிட்டிங் ஏலத்துக்கு விட போறாங்க. அது வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, via OFS கம்யூனிகேஷன் லிமிடெட் TCL. இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 26.12% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் வச்சிருக்குது. அதுல இப்ப எவ்வளவு விற்க போறாங்க, 16.12% ஸ்டேக் தான் விற்க போறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஷேரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1161 ரூபீஸ், ஒரு ஷேரினுடைய விலையை 1161 ரூபீஸ் அப்படின்ற பட்சத்துல பார்த்தா நமக்கு 8642 கோடி வருவாய் இந்த ஷேர்ஸ் விற்கிறதன் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ டாடா கம்யூனிகேஷன்ல கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ்ல 16.12% விற்பதன் மூலமா நம்மளுக்கு 8642 கோடி வருவாய் வருவது வரப்போகுது. ஆஃபர் ஆஃப் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற ஒரு முறையில என்ன பண்ண போறாங்க, இந்த ஸ்டேக்க சேல் பண்ண போறாங்க. ஓகேவா, எஸ். அடுத்தது, இப்போ நம்ம செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இமேஜ் பேஸ்டு செக் டிரான்சாக்ஷன் சிஸ்டம், அதை வந்து எல்லா வங்கிகளும் செப்டம்பர் 30க்குள்ளாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி RBI ஒரு விதியை விதிச்சிருக்கு. ஸோ இது எல்லா வங்கிகளும் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா இதுல நிறைய இப்போ ஒரு ஹேசல் ஃப்ரீ ஈஸியா வந்து செக்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, அதுலேருந்து பணம் எடுத்துக்கொள்வதற்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வசதி பண்ணும் விதமா இந்த இமேஜ் பேஸ்டு செக் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து எல்லாருமே வந்து அமல்படுத்தணும் செப்டம்பர் 30க்குள்ளாக அப்படின்னு RBI சொல்லியிருக்கு. ஓகேவா, உங்களை இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பேங்கிங் அவேர்னஸ்ல எப்படி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் பேங்கிங் ஆரம்பத்துல வாட் இஸ் பேங்கிங், எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, இதனுடைய ஹெட் யாரு, இந்த என்ன ஆக்ட், அந்த ஆக்ட், இந்த ஆக்ட், இப்படிலாம் படிச்சா விடிஞ்சிரும் சரியா. இப்ப என்ன பண்ணுவோம், இந்த நியூஸ் படிச்சோமா, ஓகே, செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வருது. சரி, செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு போய் பாரு சரியா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் படிக்கிறோமோ அதெல்லாம் போய் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்னன்னு போய் பாரு. ஸோ இந்த மாதிரி நீ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல இருக்கிறது என்னன்னு போய் பேங்கிங் அவேர்னஸ்ல படிச்சாலே முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 5 டாபிக் அந்த மாதிரி வரப்போகுது எப்படியாது, அதை போய் படிச்சு படிச்சுனாலே முடிஞ்சு போச்சு சரியா. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. So Reserve Bank of India இது சொல்லியிருக்கு, faster settlement of checks resulting in better customer service காக இந்த image based check truncation system பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, AU Small Finance Bank rises 600 crore by QIP. Okay, AU Small Finance Bank என்ன பண்ண போகுதுன்னா 600 கோடி ரைஸ் பண்ண போகுது. இப்போ நிறைய நிறுவனங்கள் பண்ணும் இல்லையா, இப்போ ரீசெண்டா எந்த நிறுவனம் பண்ணுச்சு டக்குன்னு ஞாபகம் இல்லையா, இப்போ ரிலையன்ஸ் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பங்கு கொஞ்சம் வித்து காசு ரைஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது வேற விஷயம், அது வித்து ரைஸ் பண்ணாங்க. அண்ட்
இப்போ இவங்க கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டர் இட்ஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரைஸ்டு ரூபீஸ் 5 crore த்ரூ த இஷ்யூன்ஸ் ஆஃப் 50 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் 50 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுப்பதன் மூலமா அதை இஷ்யூ பண்ணி ஒரு ஷேருக்கு வந்து 1251 ரூபான்ற விகிதத்துல எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க காசு வந்து ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா 5 crore rupees ரைஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து 1996ல வந்து முதல்ல ஃபவுண்ட் பண்ணப்பட்டது ஆஸ் அ வெஹிக்கிள் ஃபினான்ஸ் கம்பெனி AU ஃபினான்சியர் லிமிடெடா அதுக்கப்புறமா கன்வெர்ட் டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2017ல இது பேங்கா மாறுச்சு ஓகே அதுவும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள போயிடலாமா மக்களே சி 11:15 எப்பயுமே நம்மளுக்கு கிளாஸ் இல்லையா நம்மளே வந்துடணும்ல டான் வரணும்ல ஓகே டைமிங்ல எதுவும் பிரச்சனையா வேற டைமிங் எதுவும் வைக்கட்டுமா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் காலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9:00 இருந்து அப்படியே கிளாஸ் அடுத்து அப்படியே இந்த கிளாஸ் அப்படியே அடுத்த கிளாஸ் சோ காலையில வந்து அந்த காலை டு மதியம் ஃபுல்லாவே கிளாஸ் தான் எனக்கும் சோ 11:00 11:15 நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டுமே அதை ஃபாலோ பண்ணுமேன்றதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா டைமிங் மாத்திக்கலாம் ஓகே இது ஒரு நல்ல விஷயம் ஹெச்பி என்ன சொல்லியிருந்தது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்க சில விஷயங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதை இப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு லேப்டாப் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த லேப்டாப்புக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நாங்க ரீசைக்கிள் பண்ண போறோம் புதுசு புதுசா வந்து பிளாஸ்டிக் நாங்க உபயோகப்படுத்தாம ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அதுவும் கடல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி அதை நாங்க லேப்டாப் தயாரிக்கிறதுக்கு அதோட கவர் தயாரிக்கிறதுக்கு வெளியில போடுறதுக்கு எல்லாம் நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு பாராட்டுகள் ஏன்னா இப்ப நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுல இருந்து என்ன பண்றாங்க அதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹெச்பியும் அந்த மாதிரி பண்ணிருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் நியூலி லான்ச்டு பெவிலியன் 13 பெவிலியன் 14 பெவிலியன் 15 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் பவுண்ட் பிளாஸ்டிக் இப்படி பண்ணுவதன் மூலமா அவங்களால என்ன பண்ண முடியும் இங்க பாருங்க 92,000 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவுட் ஆஃப் த ஓஷன் அண்ட் லேண்ட்ஃபில்ஸ் ஓகே டிவைஸ் வில் கீப் அரவுண்ட் 92,000 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் என்ன பண்ண முடியுமா கடல்ல இருந்து அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க 100% ரீசைக்கபிள் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எனிவே ஹெச்பிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் NPCI launches UPI help on BIM app for BIM UPI users NPCI National Payment Corporation of India என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஓகே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா UPI help on BIM UPI ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது காசு அனுப்புறீங்க போகல ஓகே ப்ராசஸிங்னு வருது காசு போயிருச்சு ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் எங்கே கேட்கலாம் இந்த ஒரு யூபிஐ ஹெல்ப் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி நான் காசு அமிச்சேன் இத்தனை மணிக்கு போகல என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க நம்மளுடைய கிரீவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணுவதற்காக ஒரு விஷயம் தான் இந்த யூபிஐ ஹெல்ப் ஸோ இது வந்து இனிஷியலாக என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஹெல்ப் ஹஸ் பின் மேட் லைவ் ஆன் பிம் ஆப் ஃபார் த கஸ்டமர் ஆஃப் எஸ்பிஐ ஆக்சஸ் HDFC ICICI இவங்களுக்கு தான் முதல்ல இதை பண்ண போறாங்க அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க எல்லாருமே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க எனிவே பார்க்கலாம் இந்த யூபிஐ ஹெல்ப் வந்து NPCI லான்ச் பண்ணிருக்குது கிரீவன்ஸ் ரீஅட்ரஸ் ஓகே யூபி பிரசிடென்ட் ஆன் அ வீக் லாங் விசிட் டு இந்தியா PU IPU-னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் பிரசிடென்ட் மிஸ்டர் தௌர்தே பஷோ called on Lok Sabha Speaker Om Birla and witnessed the proceedings of the upper house. Simple, இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் formed in 1889 IPU formed in 1889 one of the oldest largest interim parliamentary bodies consisting of more than 179 members இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த cause of promoting democracy across the world and takes up issues of international importance such as sustainable development goals climate change gender equality etc so இது ஒரு சின்ன விசிட் அப்படிங்கற அந்த IPU உடைய ஹெட் அவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அது எப்ப ஆரம்பிச்சாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இங்க வாங்க நம்மளோட PM நரேந்திர மோடியும் பின்லாந்தோட பிரசிடென்டா அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்கு அவங்களும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பின்லாந்து சானா மரீனோ என்ன பண்ணிருக்காங்க விர்ச்சுவல் சம்மிட் ஒண்ணு அதுல வந்து பங்கெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பின்லாந்து கம்பெனிஸ் பினிஷ் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குதான் ஓகே இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இருநாட்டு உறவை எப்படி மேம்படுத்துவது வேற நம்மளுக்கு அச்சுறுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதுல இருந்து மீண்டு வருவது எப்படி என்னென்ன வளர்ச்சி பாதை இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் இனோவேஷன் சயின்ஸ் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாத்திலையும் எப்படி நம்ம ஒன்னா இருந்து பெரிய ஆளா வர முடியும் இந்தியா மற்றும் பின்லாந்து அவ்வளவுதான் சம்மிட் 100 கம்பெனிக்கு மேல இருக்குதான் இந்தியாவில வச்சிக்கோ ஸ்டேட் அண்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் இருக்குது நீங்க நிறைய பேர் வரலன்னு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி டிராப் ஆகுது
Okay, yes. WCD Ministry organizes seminar with the district office. WCD, Women and Child Development, organized a seminar with the district officers from aspirational districts and districts with high rates of crime against women and children. பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்கக்கூடிய districts and aspirational districts. இந்த districts எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங், என்ன நடக்குது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த உமன் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த அபியான், போஷன் அபியான், மிஷன் சக்தி மிஷன், அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ரூரல் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பயனளிக்குதா, எல்லாரும் வந்து அதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்கிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். WCD, Women and Child Development, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, செமினார் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. எஸ் அதான் நம்மளுடைய ஸ்மிருதி இரானி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த செமினார் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் ஃப்ரம் 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் ஃப்ரம் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வித் ஹை ரேட்ஸ் ஆஃப் கிரைம் அகேன்ஸ்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் அட்டன் இந்த செமினார். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 112, பிரச்சனைகள் அதிகமாக நடக்கிற 100 டிஸ்ட்ரிக்ட், வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செமினார். ஓகே, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், ஏற்கனவே ஞாபகம் இருக்குதா, நான் கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ரகுராம் ராஜன் சார் கூட சொல்லியிருந்தாரு, NDTV-யோட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, LIC வந்து கண்டிப்பா பிரைவேட் ஆக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க சொல்றது எவ்வளவு நம்புறதுன்னு தெரியல, பட் ஆனால் அவர் சொன்னது நம்ம டெஃபினட்டா வி கேன் டேக் இட் இன் கன்சிடரேஷன். என்னன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய லோக்சபா ஹவுஸ்ல வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது, எல்ஐசி வந்து பிரைவேடைசேஷன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எல்ஐசி பிரைவேடைசேஷன் பண்ணப்பட மாட்டாது அப்படின்றது தெளிவா சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் நோட்டிஃபைட் தட் எல்ஐசி இஸ் நாட் பீங் பிரைவேடைஸ்ட். The government said Life Insurance Corporation has not been privatized. அது வந்து பிரைவேட்டா மாத்தல. Replying to supplementary questions during the question hours in Lok Sabha, Ministry of State Finance Anurag Thakur என்ன சொல்லியிருக்கிறாரு, The government is bringing in IPO, public offering இருக்கு இல்லையா, to ensure in transparency and valuation. So வெளிப்படையான விஷயம், transparency valuationக்காக தான் நாங்க பண்ணியிருக்கிறோம். IPO will increase the investment in LIC. இன்னும் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரும். ஓகே, IPO-ல விடுவதன் மூலமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. He said the decision on percentage of shareholders will be taken later. Okay, so அதனால LIC privatized பண்ணப்படவில்லை. அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, IPO-ல விட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சிக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காகவும். Okay, yes. அடுத்ததா, இன் லோக்சபா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட், நிறைய பில் போட்டிருக்காங்கப்பா 2021-ல மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு சொல்லி ஒரு பில் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இருந்ததை அமெண்ட் பண்ணிருக்காங்க. Was introduced in Lok Sabha. So, okay, Coal Minister Prahlad Joshi தான் வந்து இது introduce பண்ணிருக்கிறாரு. 1957 in the Act of Minerals and Development Regulation Act 1957 வந்து என்ன பண்ணிருக்காங்க, amend பண்ணிருக்காங்க, சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எஸ், அது என்னென்ன சேஞ்சஸ்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல, சிம்பிளா. அதே மாதிரி லோக்சபாவில் வந்து ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட், நம்ம தெரியும் இல்லையா, கத்தி படத்தில் சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து மாஸ்டர் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணியிருக்காங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சில சின்ன அமெண்ட்மெண்ட், 2015 அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டே ரெண்டு ஆக்டை மட்டும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்று மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், இன்னொன்று ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட். அடுத்தது, டெவலப்மெண்ட் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இன் யூபி மொரதாபாத் அக்ரிமெண்ட் சைன்ட். ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் யூபியில் மொரதாபாத், அது வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ண போறாங்க, சரி பண்ண போறாங்க. ட்ரிப்ரடைட் கன்செஷன் அக்ரிமெண்ட் ஹாஸ் பீன் சைன்ட் பிட்வீன் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, உத்தரப்பிரதேஷ் ஜல் நிகம் அண்ட் GA இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட், என்னடா இவ்வளவு பெருசா போகுது, லஹோதி பில்ட்கான் லிமிடெட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சீவேஜ், மூணு பேர் சேர்ந்து, அதனால தான் ட்ரிப்ளேட் சொல்லியிருக்காங்க. ஓகே, so contract was awarded at a total cost of 99.68 கோடி செலவுல வந்து இத பண்ண போறாங்க. ஓகே, இதுல என்ன பண்ணனும்னா, untreated sewage from மொரதாபாத் சிட்டி into the river Ganga, thereby reducing pollution load in the river. so அந்த நதியில வந்து பொல்யூஷனை கம்மிப்படுத்துவதற்காக இது பண்ண போறோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. 25 மில்லியன் லிட்டர் per day வந்து என்ன பண்ண போறாங்களாம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பண்றோம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிளான்ட் அது. எனிவே பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரத்துல சரி பண்றாங்க. அடுத்ததா, அர்பன் ஃபாரஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஸ்ரீநகர் அப்சர்வ்ஸ் சினார் டே, சினார் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை, காடுகளை பாதுகாக்கணும், ஓகே, அதுதான் அவங்களோட நோக்கம், அதற்காக ஒரு தினம் கொண்டாடுறாங்க, அதுதான் சினார் டே. ஓகே, ஸோ ஓகே, நியூஸ் முடிஞ்சுது.
நன்றி வீடியோல இணைந்தவர்களுக்கு நன்றி இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்குது 7 மணிக்கு 9 மணிக்கு மறக்காம வந்துருங்க வேர்ட் ஆஃப் தி டே சப்சிஸ்ட் அப்படினா என்ன எக்ஸிஸ்ட் ஆர் சர்வைவ் அப்படி அர்த்தம் சப்சிஸ்ட் அப்படினா எக்ஸிஸ்ட் ஆர் சர்வைவ் சோ சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோ ஒன் கேன் சப்சிஸ்ட் வித்out ஃபுட் யாராலயும் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அப்போ சப்சிஸ்ட்ன்றது என்னன்றது புரிஞ்சிப்போம் இந்த நாங்க இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம ஏதாவது புக்ல இல்ல வெப்சைட்லாம் பாத்தீனா கண்டராவியா இருக்கும் புரியவே புரியாது ஓகே ஏனி இப்போ நம்ம நார்மல் வேர்ட் சென்டென்சஸ்ல போடும்போது ஓ இதுதான் அந்த மீனிங்கா அப்படிங்கறத தெரிஞ்சிக்க முடியும் சோ சப்சிஸ்ட் அப்படினா நோ ஒன் கேன் லிவ் வித்out ஃபுட் இப்படிங்கற சென்டென்ஸை நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் அப்போ சப்சிஸ்ட் அப்படினா அதனுடைய பொருள் தான் இதுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சிக்க வேண்டியதா quote of the day okay follow your passion it will lead you to your purpose okay ungalaude passion ah daiyave seidhu follow pannunga at any cost don't stop working towards your passion ena passion endradhu vandu pathinga vechukongala ipo maybe edho vera edho or kaaranangalukaga neenga unga passion ah drop panninga appadina future la always you feel regret ana enna pannunga ipove avanga 100% kudina pinnadi neenga adha pathi feel panna vendiya avasiyame irukadhu so you don't want to regret appadina follow your passion okay so that's it for the day thank you so much for everyone we'll see you